வணக்கம் நேயர்களே, இது மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் பயாஸ்கோப் பயில்வான். சர்ச்சைக்கு உள்ளாகும் சங்கர மடம். காஞ்சிபுரத்திலே சங்கராச்சாரியார் பல தலைமுறைகளாக இருந்து வருகிறார். ஆரம்பத்தில் சந்திரசேகர சுவாமிகள், நான் அவரை பார்த்துருக்கிறேன். புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களுடன் நான் காஞ்சிபுரம் சென்ற பொழுது பார்த்துருந்தேன். புரட்சியாளர் எம்ஜிஆர் அவரை பார்ப்பதற்கு போனார். அப்போது சங்கராச்சாரியார் அவர்கள் ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருந்தார். குளிச்சுக்கிட்டு அப்படியே துண்டோடு வரார். எம்ஜிஆர் பக்கத்தில் போய் வணக்கம் போட்டார். பதிலுக்கு சங்கராச்சாரியன் வணக்கம் அப்படின்னு போயிட்டார். பேசவே இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், சங்கராச்சாரியார் திடுதுப்புன்னு யார்ட்டையும் பேச மாட்டார். தியானத்தில் தான் அடிக்கடி இருப்பார். அவருடைய கண்கள் நிலை குத்தாது, ஒருவரை கூர்ந்து பார்க்காது. அப்போ தான் அவர் சாமியார். அது நிதர்சனமான பார்வை, அமலமான பார்வை. அதுதான் சந்திரசேகர சுவாமிகளுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லை, எங்கே போனாலும் அவர் காரில் போக மாட்டார், நடந்தே போவார். அதிகபட்சம் மாட்டு வண்டியை உபயோகிப்பதை நான் பார்த்துருக்கிறேன். படோடமாக அவற்றை பார்த்ததே இல்லை. அதற்கு பிறகு வந்த ஜெயேந்திரர் கொஞ்சம் வித்தியாசமானவர், புரட்சி சிந்தனையாளர் என்று கூட சொல்லலாம். ஒரு முறை ஒரு பார்ப்பன பெரியவர் இறந்து விட்டார். அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற காரணத்துக்காக முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயேந்திரர் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. முதல் முறையாக இந்தியாவிலேயே சங்கராச்சாரியார் ஒருவர் ஜெயிலுக்கு போனது முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில்தான். அது ஜெயேந்திரர் தான். அதுவரையிலும் தீபாவளி தோறும் அருள்வாக்கு சொல்லுவார். எல்லா பத்திரிகையிலையும் பார்த்திங்கன்னா சங்கராச்சாரியார் படம் போட்டு தீபாவளி வாழ்த்து என்று வரும். அது நானும் எழுதியிருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை. அதற்கு பிறகு அவர் தீபாவளி வாழ்த்து சொன்னதே இல்லை ஜெயேந்திரர். அது என்ன காரணம் என்று நமக்கு தெரியாது. அதாவது தண்டத்தை வைத்துவிட்டு அவர் ஓடிவிட்டார். அதுக்கப்புறம் ஏதோ கசம் சகசமெல்லாம் நிறைய பேர் பேசினாங்க, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். தண்டத்தை காஞ்சிபுரத்தில் வைத்துவிட்டு போனார், மறுபடியும் வந்தார். அதன் காரணமாக அவர் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. அந்த ஆசி வழங்குவதோடு சரி. சமீபத்தில் அங்கே எப்போவுமே, அதாவது சபரிமலையிலையும் பார்த்திங்கன்னா, அந்த பிரசாதத்தை அப்படி தான் போடுவாங்க. ஏன்னா அது ஒரு ஐதீகம்னு சொல்கிறாங்க. ஆனால் சபரிமலையில் யார் போனாலும் அப்படித்தான் பிரசாதம் பண்ணுவாங்க. அது விமர்சனத்துக்குரியதல்ல. ஆனால் இங்கே ஜெயேந்திரருக்கு அப்புறம் வந்த ஜூனியர் சங்கராச்சாரியார் அதே மாதிரி தான், எல்லாருக்கும் அப்படி போடுவார். ஆனால் சமீபத்தில் தெலுங்கானா கவர்னர் மாண்புமிகு தமிழிசை சவுந்தரராஜன் போயிருக்காங்க. போயிருக்கும் பொழுது அவருக்கு அந்த சால்வையை அப்படி வீசுகிறார், பிரசாதத்தையும் அப்படி தான் போடுறாரு. சரி, எல்லாருக்கும் அப்படி தான் பொதுவாக போடுவார்னு பார்த்தா வீடியோ தொடர்கிறது. வீடியோவில் ஒரு ஐயர் வராரு, அவருக்கு கையில் கொடுக்காரு சால்வையை. அந்த சால்வையை அந்தனர் ஒருவர் அந்த அந்தனருக்கு போத்துறார். என்னையா அநியாயம்? சங்கரமடத்திலேயே இப்படி ஒரு பிரிவினையா? பார்ப்பனருக்கு ஒரு சட்டம், தமிழிசை போன்ற மற்றவர்களுக்கு ஒரு சட்டமா? ஏன்? ஆனால் இதையெல்லாம் முறியடித்தவர் யார் தெரியுமா? ஜான்சி ராணி ஜெயலலிதா தான். அதில் எந்த சந்தேகம் இல்லை. முதல்வராக இருக்கும் பொழுது ஜெயலலிதா பெரிய நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். சங்கராச்சாரியாரும் இப்போ இருக்கிற ஜூனியர் சங்கராச்சாரியாரும் அவரை விட சின்ன நாற்காலியில் உட்காந்துருந்தாங்க. இரண்டு சாமியார்களும் சங்கராச்சாரியார்களும் வாசலிருந்து கும்பத்தை வைத்து கொண்டு ஜெயலலிதா அழைத்து கொண்டு போனார்கள். அந்த சம்பவத்தில் நானும் உடனிருந்தேன். வீடியோவில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அப்போவே இது பிரேரிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, சங்கராச்சாரியார் அந்த பிரசாதத்தை முதல்வர் ஜெயலலிதா அப்படி வழங்குவார், அவர் கைது விட்டு வாங்குவார். அதே போல் மத்திய அமைச்சர் பிரபல சர்ச்சைக்குரிய அரசியல்வாதி சுப்பிரமணியசாமி சங்கராச்சாரிய பக்கத்திலே சேர் போட்டு உட்காந்துருக்கார். ஏன்னா அவர்களெல்லாம் பார்ப்பனர்கள். ஜெயலலிதா, சுப்பிரமணியசாமி இவர்களெல்லாம் பார்ப்பனர்கள். அதே சமயத்தில் நம்ம முன்னாள்
மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சங்கராச்சாரியார் கீழே காலடியில் அப்படி உட்காந்துருக்கார். சுப்பிரமணியசாமி மாதிரி அவருக்கும் ஒரு சேர் போட்டுக்கலாம்ல. அதே மாதிரி அங்கே போகிறவர்கள் எல்லோருமே அப்படித்தான். சமீபத்தில் கூட முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஒரு அமைச்சர் கூட சங்கராச்சாரிய காலுக்களை கை கட்டி உட்கார்ந்திருந்தார். நாம் கேட்பதெல்லாம் பார்ப்பனர்களுக்கு ஒரு மரியாதை, மற்றவர்களுக்கு அவமரியாதையா? நீங்கள் கடவுளின் திருத்தூதர்னு சொல்கிறீங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் கடவுளின் திருத்தூதர் இப்படி எதற்கு பாகுபாடு பார்க்க வேண்டும்? ஜாதியின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். ஜாதியின் அடிப்படையில் மரியாதையை ஒருவருக்கு ஒரு நீதி, இன்னொருவருக்கு ஒரு நீதினு செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இப்போது நம்முடைய கேள்வி. சமூக வலைதளங்களில் அப்படி தூக்கி போடுறாரு சால்வி, அப்படி தூக்கி போடுறாரு தமிழிசைக்கு. இது வைரலாகி வருகிறது. இதை பார்ப்பவர்கள் சங்கராச்சாரியார் மீது உள்ள பக்திக்கு பதிலாக, மரியாதைக்கு பதிலாக வேறு மாதிரி தோணும்ல. ஏன் இவர் தன்னை தேடியவர்களையும் இப்படி விசிறி அடிக்கார், கேட்பார்களா இல்லையா? அப்புறம் ஏன் பார்ப்பன ஏற்பு பார்ப்பன ஏற்பு வராது? நீங்களே இப்படி நடந்து கொண்டால் அப்புறம் பார்ப்பன ஏற்புன்னு மற்றவர்கள் சொல்வதில் ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது என்று தானே தோன்றுகிறது. ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? தீண்டாமை இன்னமும் நடைமுறையில் இருக்கிறதா என்பதுதான் நம்ம கேள்வி. சங்கராச்சாரியார் கோயிலில் தீண்டாமை இருக்கா? பார்ப்பனர்கள் என்றால் பக்கத்திலே நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொள்வது, பார்ப்பனர் அல்லாதவர்களை கீழே உட்கார வைக்க வேண்டியது, பார்ப்பனர் அல்லாதவர்களை மட்டும் தொடக்கூடாது, பார்ப்பனரையே தொட்டுக்கொள்ள வேண்டும், பார்ப்பனர்களுக்கு சால்வு பொதிக்கணும். என்னையா இது? ஆண்டவன் சந்நிதியில் எல்லோரும் ஓரினம். வர்றவன் பூரா இந்துவாக இருக்கிற பட்சத்தில் அவன் பக்தன். எல்லோ கடவுள் பார்வை வந்து எல்லா பக்தர்களையும் ஒன்றாகத்தான் நினைக்கிறார். ஆனால் கடவுளின் திருத்தோர் என்று சொல்லிக் கொள்கிற சங்கராச்சாரியார் மட்டும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்பது தான் இப்போது கண்டனத்துக்குரிய கேள்வியாக இருக்கிறது. வலைதளத்தில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மீது அவர் நடந்து கொண்ட விதம் விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறது. ஒரு ஆளுமைக்காவது ஒரு பதவிக்காவது மரியாதை கொடுக்கணும் இல்லையா? சரி, பதவிக்கு மரியாதை கொடுக்கலங்கிறது சரி, எல்லோருக்கும் அந்த பார்வை இருக்கணும்ல. ஒருவருக்கு ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெண்ணா எப்படி? அதுவும் கடவுளின் திருத்துவது என்று சொல்கிற நீங்களா? ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியுதுங்க, பார்ப்பனர்கள் மட்டும் இந்துக்கள் அல்ல. இந்துக்கள் என்பவர்கள் பொதுவானவர்கள். அதில் இந்த மாதிரி பிரச்சனைகள் சர்ச்சைகள் தீண்டாமை கடைப்பிடிப்பது பார்ப்பனர்களா அல்லது பார்ப்பனர்களின் குரு என்று சொல்கிற சங்கராச்சாரியாரா? இதுதான் விடை தர வேண்டிய கேள்வி. இதே பிரச்சனை தான் சிதம்பரத்திலையும் ஓடிக்கிட்டுருக்கு. எனவே அரசு இது விஷயத்தில் சில தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தான் தோன்றுகிறது. ஜீயர் சிறங்கஞ்சியரை ஜெயலலிதா பக்கத்தில் உட்கார வச்சுருந்தது. சிறங்கஞ்சியர் கீழே இருந்துக்கிட்டு மேலே ஆசீர்வாதம் பண்ணார் ஜெயலலிதாவுக்கு. இதெல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்தவங்க நாங்கள். ஒரு சங்கராச்சாரியாரை ஜெயலில் பிடித்து போடுகிறார் முதல்வர் ஜெயலலிதா, ஒரு ஜீயரை கீழே உட்கார்ந்து அவரிடம் ஆசி வாங்குகிறார். அங்கே தான் ஒரு ஆளுமை உள்ள பெண் முதல்வராக ஜெயலலிதா நடந்து கொண்டார் என்பது அப்போ நல்லா தெரியலாம். ஏன்னா ஜெயலலிதா மட்டும் இந்து அல்லவா? இந்து தானே அவரும். அவருக்கு அந்த கெத்து இருந்தது இல்லையா? அவருக்கு அந்த சுயமரியாதை இருந்தது இல்லை? ஏன் மற்றவர்களுக்கு இல்லாமல் போகிறது என்பது தான் நம்முடைய கேள்வி. அப்படி ஒரு சங்கராச்சாரியார் நம்மை மதிக்காவிட்டால் நாம் ஏன் அவரை பார்க்க வேண்டும்? பேசாமல் போனையா? காஞ்சி காமாட்சியை கும்ப கையெடுத்து கும்பிட்டியா? வந்துக்கிட்டே இரு. காஞ்சி காமாட்சி இப்படிலாம் வந்து தீண்டாமை பார்ப்பதில்லைங்கிறத நமக்கு தெரியுது. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நமக்கு தெரியல. அப்போவே அந்த காலத்திலேயே நந்தனார் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று வழிபட்டார். ஆண்டவனே அதுக்கு நந்தனார் வந்து தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு முன்னுரிமை கொடுத்தவர் சிவன், ஈஸ்வரன். அப்படிப்பட்ட ஒரு மதத்தில் வந்த சங்கராச்சாரியார் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்? இனிமேலாவது அவருடைய தவறை திருத்திக் கொள்ள வேண்டும், தீண்டாமையை வளர்க்க வேண்டாம் என்பதுதான் நம்முடைய தாழ்மையான கோரிக்கை.